இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டும். ஒரு நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பைக்குக்கு டயர் மாற்றலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்கிட்ட கேட்டான், ஏன் வந்து மோட்டோ ஜிபிலையும் சரி F1 ரேசிங் இந்த மாதிரி ஒரு சில ட்ராக்கில் ஓட்டுற வண்டிங்களுக்கெல்லாம் வந்து டயரில் வந்து பட்டனே இருக்க மாட்டேங்குது, நம்ம ஊர் பைக்குக்கெல்லாம் வந்து பட்டன் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டான். ட்ராக்கில் ஓட்டுற பைக்குக்கும் காருக்கும் வந்து பட்டன் டயர் இருக்குது, மூணு டைப்பில் வரும் டயரு, அது எனக்கு சரியாக பேர் தெரியல, நான் இங்கே லிஸ்ட் போடுறேன் பார்த்துங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைன் டயரு, ட்ராக் டயரு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சம்திங் சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அதில் வந்து ட்ராக்கில் ஓட்டுற டயருக்கு, அதாவது ரோட்டில் போகிற டயருக்கு வந்து பட்டன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த ரோடு வந்து நல்லா துல்லியமாக க்ளீனாக இருக்கும். ஒன்று, நம்ம ஊர் டயர்லலாம் வந்து ஏன் பட்டன்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஊர் டயரில் வந்து பார்த்திங்கன்னா, சாரி, நம்ம ஊர் ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மண், தண்ணி, ரோடு வந்து அன்கண்டிஷனாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டயர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ரேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லேப் வரைக்கும் தான் அந்த டயர் தாங்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட லேப்லேயே அதால் எவ்வளோ கிரிப்பு முடியுமோ அவ்வளோ கிரிப்பை வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு போயிடும். இப்போ வந்து பட்டன் டயர் ஏன் நம்ம ஊர் டயருக்கு பட்டன் இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்கு, இது ரோடு, இதுக்கு மேலே தண்ணி அப்படிங்கிறப்ப நம்ம பட்டன் இல்லாத டயர் எடுத்துகிட்டு வந்து வேகமாக அந்த தண்ணியில் விட்டோம் அப்படின்னா வந்து ரோட்டுக்கு மேலே உள்ள தண்ணிக்கு மேலே டயர் வந்து கிராஸ் ஆகி போகும், ரோட்டில் வந்து கான்டாக்ட் ஆகிறதுக்கு இருக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கிட் ஆகிறதுக்கு, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நம்ம நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டன் டயர் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கேட்க கேட்க இருக்கும் பட்டன், அப்போ வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து இப்படி வேகமாக விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து பெருசாக அப்படி பட்டன் இருக்கிறதால வந்து ரோட்டு மேலேயும் அந்த பட்டன் வழியால் இருக்கிற கேப்பில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரில் உள்ள பட்டன்ஸ் ஃபுல்லாக ரோட்லேயும் மித்த இருக்கிற கேப் வழியெல்லாம் வந்து அந்த தண்ணி வெளியாயிரும். ஸோ ரோடு கான்டாக்ட் வந்து தரமாக இருக்கும். அதனால தான் வந்து பட்டன் டயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்முலா ரேசிங் அதுக்கப்புறம் மோட்டார் ஜிப்பிலையும் வந்து பட்டன் டயர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராக்கில் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்ப, தண்ணி இல்லை மழை பெய்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பட்டன் டயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு கேட்டதுனால நான் இந்த செய்தியை தான் அவன்கிட்ட சொன்னேன். அதே செய்தியை அவன் கேட்ட டவுட்டும் உங்களுக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். என் பேர் உமா, நம்ம சேனல் பேர் ஜிக்ஸி உமா, டாடாவே பேசியும். எங்கே கொஞ்சம் பேசுகிறேன் தெரியுதா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பால்கனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை, லொக்கேஷன் எதுவுமே வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.